நம்மளோட வளர்ப்புல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க ஒவ்வொரு வாட்டியும் கீழே விழும்போது நம்ம பசங்க நம்ம பசங்கன்னு தாங்கி பிடிச்சோம்ல, அதான் நாம அவங்க கிட்ட இருக்கிற கெட்டதை பாக்குறதுக்கு தவறிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லங்க, இந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதே இல்ல. அந்த அளவுக்கு ஒண்ணு நம்ம மோசமான அப்பா அம்மா எல்லாம் இல்ல. நம்மளால முடிஞ்ச எல்லா நல்லதையும் கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கெடுதல் தானே செஞ்சிருக்காங்க. அவங்க எவ்வளவு சுயநலமா வேணும்னாலும் இருந்துகிட்டோம், அதுக்காக பெத்த அப்பாவ 7 வருஷம் ஜெயில இருக்கட்டும் விட்டுடுவாங்களா? இத்தனைக்கும் அவங்க செஞ்ச கொலைய நீங்க ஏத்துக்கிட்டு போனீங்க, அப்போ அந்த பசங்க எப்படிங்க நல்லவங்களா இருக்க முடியும்? என்னையும் சேர்த்து அந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. இப்ப வரைக்கும் நமக்கு என்ன கெடுதல் பண்ணலான்னு அல்லும் பகலும் யோசிக்கிறாங்க. அது நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம எழுந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்தனும் பதில் சொல்லணும். அவங்களை விடவே கூடாதுங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனைய அனுபவிக்கணும். பெத்தவங்க பாசத்துல என்ன வேணாலும் செய்வாங்க. அத நாம யூஸ் பண்ணிக்கிட்டு நன்றி கெட்டத்தனமா இருக்கலாம்னு நினைக்கிறானுங்கல்ல, அதுக்கு பாடம் புகட்டணும். ஏங்க இங்க வாங்க. என்ன ரேவதி? இல்ல, இந்த போலீஸ் எல்லாம் ஒரு கொலைய செஞ்ச அந்த அக்யூஸ்ட புடிச்சு அதே இடத்து கூட்டி போய் எப்படி கொலை செஞ்சீங்க செஞ்சு காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான். அன்னைக்கு நீங்க 4 பேரும் என்ன பண்ணீங்க, எப்படி இங்க வந்தீங்க, அப்ப தனிக்காட்சியில இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி சண்டை ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சது, இது எல்லாத்தையும் அப்படியே மனசுல ஓட விட்டு எனக்காக ஒரு தடவை பண்ணி காட்டுறீங்களா? ஏய் லூசு லூசு, இப்பதுக்கு அத மாதிரி பண்ண சொல்ற? இல்லடா, அப்போ நீங்க எல்லாரும் குடிச்சிருந்தீங்கல்ல, கொலை நடக்க போதுன்னு உங்களுக்கே தெரியாதே. அப்ப உங்களுக்கே தெரியாம ஏதாச்சும் தடயத்தை விட்டுருப்பீங்கல்ல. இப்ப நான் வெளியால இருந்து பாக்கும் போது என்னோட கோணத்துல ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கான்னு நான் பார்த்து சொல்லுவேன்ல. சூப்பர், செம்ம ஐடியாடா மச்சான். மாமா நீங்க எங்க தான இருந்தீங்க? வாங்க ஏ ரவி, அங்க போடா, நீங்க வா. போங்க. ரேவதி, இந்த குரல் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. ரேவதி, ரேவதி, சாரே நமஸ்காரம். நீங்கள் பறஞ்சது போல் ஞான் வல்லியமா நடிச்சது சாரே. யோ தனிகா, நிஜமா சொல்லு, நான் உன்னை கொலை செய்யல.
உன்னை கொன்னது அவனுங்க தானே? அண்ணா ஊரே என்ன கொலகாரன்னு சொல்லுதியா? செய்யாத கொலைக்கு நான் வேற ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேனா? நான் தான் உன்ன போட்டு தள்ளனு இந்த ஊரே முடிவு பண்ணிருச்சு. ஆனா நீ பேயா இருந்தாலும் உனக்கும் ஒரு மனசாட்சி இருக்கும்ல. நீ என் சம்பந்தி தான். சம்பந்தியோ? ஆனா இருந்த வரைக்கும் எனக்கு எவ்வளவு பெரிய தலைவலியா இருந்திருக்குன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். உன்னை போட்டு தள்ளுற அளவுக்கு நான் கடுப்புல இருந்தது நிஜம்தான். ஆனா நிஜமா அத நான் செய்யலையா? ஏதோ என் பசங்க மாட்டிக்க வேண்டாமே நினைச்சு கோர்ட்ல போய் பொய் சொன்னேன். அத தவிர இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதியா? சார் எந்த பரையினது சத்தியமாயிட்டு எனக்கு மனசுல ஆயிட்டு இல்ல சார். பிராந்தோ, யோ மார்க்கே, உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கான்னு கேக்குறேன். அந்த ஆளு நீ எதையோ உளறிட்டு இருக்க. விட்டா பைத்தியம் பிடிக்க வச்சிரு உனக்கு போல இருக்கியா? யோ, உன்னை யாரையா தேவையில்லாம சாக சொன்னது? சாரே, எனக்கு நடிப்புல வள்ளியே இஷ்டமானு சாரே, அதாயிட்டு நான் இவட வந்து ஒரு திவசத்துக்கு சம்பளம் பேட்டா கொடுத்தாயிட்டா நான் போவாம் சாரே. அண்ணா, என் நல்ல நேரமோ என்னமோயா, இந்த ஆள நான் பார்த்தேன். ஆமா, நானே கேட்க நினைச்சா எங்க பார்த்த இவன? சாரே, சாயா குடிச்ச சாரே. யோ, அறிவிருக்கா? சாரி சாரே, நான் தப்பு எதுவும் செய்யல. சாரி சாரே. சாரி சாரே, என்ன சமிக்கணும். 1 minute சாரே, நான் வேற சாராய போட்டு கொடுக்காம். என்னப்பா, இது போதுமா இன்னும் வேணுமா? என்ன என்ன ஆதாரம் சொல்லிட்டு நாங்க போய் தன வீடியோ எடுத்துட்டு எங்களுக்கே காட்டுறீங்களா? அதானே. எஸ் மை சன், பிரேமா ஃபேஸ்னா என்னன்னு தெரியுமா? ஒரு தப்பு நடந்ததுக்கான அடிப்படை முகாந்தரம் இருக்குங்கிறதுக்கு முதல் கட்ட ஆதாரத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல அதை விட கூடுதலா கொலை செஞ்ச இடத்திலேயே போய் தேடி இருக்கீங்க. சரி, அந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் என்ன வேலை? அந்த கொலைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அங்க எதுக்கு போனீங்க? இதெல்லாம் அடுத்து அடுத்து வரப்போற கேள்விகள். இப்போ கேஸ் வேற ரீஓபன் பண்ணிருக்கேன். கோர்ட்ல கொண்டு போய் இந்த ஒரு ஆதாரத்தை கொடுத்தா போதும். அவங்க விசாரிக்கிற வகையில விசாரிச்சா மிச்சத்தை நீங்களே உளறிடுவீங்க. இந்த ஆதாரம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? உங்க எல்லாருக்கும் அனுப்பியிருக்க, டைம் இருக்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
ஆனா கவலைப்படாதீங்க, இத போலீஸ்லயோ கோர்ட்லயோ கொடுக்க மாட்டேன். இந்த தப்ப உங்க வாயாலேயே ஒத்துக்க வைப்பேன். எங்க வாயாலையா? வாய்ப்பே கிடையாது. நாங்க ஒத்துக்க போறோம்? ஒத்துக்கவே மாட்டோம். ஒத்துக்க வைக்கிறேன்டா. அதையும் பார்க்க தானே போறீங்க? போங்கடா. அண்ணே அண்ணே வாண போலாம். என்னம்மா இதெல்லாம்? என்ன ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க மாமா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? பெத்த அப்பாவை போய் எதிரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க? தாத்தா உங்களை நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிருக்காருல, அந்த நன்றி கொஞ்சம் கூடவா உங்க யாருக்குமே இல்ல? அப்பான்னு கூட நினைக்காம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னெல்லாம் என் அம்மான்னு சொல்றதுக்கே கூச்சமா இருக்குமா? என்ன தெரியும் உங்களுக்கு எங்களை பத்தி? சின்ன பிள்ளைங்கனா சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசணும். அத விட்டுட்டு அந்தால் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராவே பேசிட்டு இருக்கீங்க. அப்பா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லப்பா. இப்ப எதுக்கு காவியாவை அடிச்சீங்க? அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வாய் மூடிட்டு என்னடா? அவனுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? உடம்புல சுத்தமா இல்லாம போச்சா? ஏதோ போனா போதுன்னு விட்டா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க. தொலைச்சிருவேன். இந்த பசங்களாலதான் மொத்த பிரச்சனையும். நாம அவரு கூட சண்டை போட்டா இவங்க போய் ஒட்டிக்கிறது. இவங்க கூட இருக்கிற தைரியத்துல தான் அந்த ஆள் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏய் இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கு சொல்றேன், வாய மூடிட்டு பேசாம இருக்கணும், புரியுதா? அதுக்காக என்ன எங்களை இப்படி அடிச்சீங்களா? வாய மூடுடா. நாங்க என்ன ஸ்கூல் படிக்கிற பசங்களா? நீங்க என்ன பேசினாலும் வேடிக்கை பாத்துட்டு இருக்க. எங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு புரியாமலாம் இல்ல. புரிஞ்சதாலதான் நீங்க செய்யறது தப்புன்னு சொல்றோம். ஏய் கவியா, வாய முடிட்டு சொல்லிட்டேன், விட்டா பேசிட்டே போற. நீ இப்ப என்ன போய் அந்த ஆள்கிட்ட நாங்க அடிச்சிட்டு சொல்ல போறோம், அவ்வளவுதானே? போங்க, போய் சொல்லுங்க, போங்க. அவருக்கு என்ன பெரிய கும்பா முளைச்சிருக்கு? நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாது. வா காவியா. தேவலாம பேச வேண்டியது, வாய முடிட்டு சும்மா இருக்காம கூட கூட பேச வேண்டியது. அடிச்சும் திருந்தாதுங்க. திமிர் இல்ல, கொழுப்பு. பெத்தவங்களை எப்படி வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஏன்னா அது பெத்தவங்களோட கடமைன்னு நினைக்கிறானுங்க. அப்ப பிள்ளைங்களோட கடமை என்ன? அதை பத்தியெல்லாம் அவனுங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவனுங்க இனிமே அவனுங்க பிள்ளைங்க ஸ்தானத்துல இருந்து எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு செஞ்ச தப்ப புரிய வைக்கணும். இன்னைக்கு ஒருத்தன் ஃபைனான்ஸ் பண்றான், ஒருத்த ஹோட்டல் வச்சிருக்கான், ஒருத்தி அம்பத்தூர்ல ஃபேக்டரி வச்சிருக்கா, இன்னொருத்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவனுங்களுக்கு இந்த காசு பணம் எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் என்னோட சொத்து, நான் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து. அதெல்லாம் நான் ஜெயில இருக்கும் போது உங்க பாட்டியை ஏமாத்தி புடுங்கிட்டானுங்க. அதுங்களுக்கு நன்றியும் இல்ல, அதுக்கான குற்ற உணர்ச்சியும் கிடையாது. அதெல்லாம் பேராசையில வந்த இந்த பணம். அவங்க கைய விட்டு இது போகணும். அப்பதான் அவனுங்க கொஞ்சமாவது திருந்துவானுங்க. சூப்பர் தாத்தா, கண்டிப்பா பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றோம். ஏங்க, இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்களாவது யோசிச்சு செய்யுங்க.
பாட்டி, நீங்க ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க? எங்க அப்பா அம்மா திறந்தனும்னு எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? பாத்தியா, அவன் தெளிவா தான் இருக்கான். சீதா, தாத்தா, நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. இந்த பாரு, இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. தேவைப்படும் போது நான் சொல்றேன். முதல் விஷயம், இந்த பேராசையில வந்த காசு அவங்க கையை விட்டு போகணும். ரெண்டாவது விஷயம், ஒரு நம்பிக்கை துரோகமா நன்றி கிட்டத்தனமா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்குரிய தண்டனைய அவங்க அனுபவிக்கணும். இது ரெண்டும் தான். தப்பு பண்ணிருக்காங்களா? ஆமா. என்ன தப்பு பண்ணாங்க தாத்தா? நேரமும் காலமும் வரும்போது நானே உங்களுக்கு சொல்றேம்மா. ஆனா இந்த முறை மன்னிப்போ வாய்ப்போ கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை தான். இதுல எந்த மாற்றமும் இல்லை. தெரியும்ல என்ன ரேவதி, உன் பொண்ணு எப்படி பேசுறாளேன்னு உன் மனசு வலிக்குதா? என்ன செய்யறது? விதை ஒண்ணு போட்டா சொரவண்ணா முளைக்கும்.
நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேரு என்னவோ 1000 வருஷம் வாழ போற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் இழுத்து புடிச்சு பாத்துக்கிறாங்க. 10 பைசாக்கு உதவுறதும் இல்ல. மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கணும்னு பாக்குறாங்க. அவ்வளவு சுயநலம். நீ நல்லா இருக்கும் போது 4 பேருக்கு நல்லது செஞ்சிருந்தா தானே இன்னைக்கு நீ கஷ்டப்படும் போது அவங்க வந்து நின்னுப்பாங்க. இப்ப வாச்சும் திருந்த பாருடி, கொஞ்சமாச்சும் நல்ல மனசோட வாழறதுக்கு கத்துக்க. 10 பேருக்கு நல்லது செஞ்சு பழகு. அன்பா இருக்கிறதுனா எப்படிங்கறத கத்துக்க. அப்பதான் மத்தவங்க ஓ மேல அன்பா இருந்தா அது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீ புரிஞ்சுக்க முடியும். ஐயோ பாட்டி, நீங்க இப்படி எல்லாம் சீரியஸா பேசுனீங்கன்னா அம்மாக்கு புரியவே புரியாது. டைம் தான் வேஸ்ட் பாட்டி. நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க அம்மா. பாட்டி வாடா, பச்ச பேச வந்தாங்க. ஒழுங்குமாரியே வீட்ல போய் காசு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போன. பிரதர், என்ன இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றீங்க? டேய் யாரா நீ? பிச்சிரும் உன்ன போட. இருந்தாலும் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஏதோ தெரியாம அடிச்சதுக்கு போய் பணம் எல்லாம் கேக்குறீங்க. பணம் கேட்காம உங்க அப்பங்க கிட்ட வந்து பொண்ணா கேப்பாங்க. ஹலோ, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? நாளே ஒரு மாதிரி தான். நீ பணத்தை எடுத்து வச்சிட்டு கிளம்பு. அதான் இல்லன்னு சொல்றேன்ல. ஏய், நானும் சொல்லிட்டே இருக்க, நீ என்ன இல்ல இல்லன்ற? சாவி இருந்தா தானே போவ? குட்ரி, முடியாது. குடுங்கறல, முடியாது. ஏய் குட்ரி, என்ன டீலா போட்டு பேசுற? ஆமாண்டி, அப்படிதான் கூப்பிடுவேன். ஏய், அப்புறம் நானும் வாடா போடான்னு பேசிருவேன். சொல்லிக்க, தள்ளி போடா. நீ எப்படிதான் கிளம்புற நானும் பாக்குறேன். சரி சரி விடு, எனக்கும் உன்னை பார்த்த பாவமா தான் இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? என்ன, ஒரு செகண்ட்ல மனசு மாறிட்டீங்க? அது இதுக்கு முன்னாடி நீ பயந்து கோவப்பட்டு பேசும் போது உதடு ரொம்ப படபடன்னு துடிச்சுதா, அந்த அழகுல மயங்கிட்டேன்னு வச்சுக்கியன். ஒரு செகண்ட் இப்படி பெட்டு போடுறானே, இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். நிஜமாதாமா, நீ இடிச்சது என் வண்டியே இல்ல. ஏய், என் மனசுன்னு சொல்ல வந்தேன். மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? தாராளமா. அதுக்கு முன்னாடி உன் பேரையாச்சும் சொல்லிட்டு போயேன். என் பேரா? மை நேம் இஸ் அழகு சுந்தரம். என்னது அழகு சுந்தரமா? சிரிச்சது போதும், உன் பேர் என்னன்னு சொல்லு. My name is Pooja. Nice to meet you. கையை குடுமா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. இது போதும் மேடம். மேடம் மேடம் மேடம், டென்ஷன் ஆகாதீங்க மேடம். உங்களுக்கு வக்கீல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க நீங்க சொல்லிருந்தா நான் அப்பவே குடுத்துட்டு போயிருப்பேன்ல. ஓஹோ, அவ்வளவு பயந்தவனா நீ? எனக்கு வக்கீல் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, என் தாத்தாவே ஒரு வக்கீல் தான். அப்படிங்களா மேடம்? வக்கீல் குடும்பம்னா நீங்க உங்க வண்டியை விட்டுட்டு டூ வீலர் என்ன புல்டோசரை விட்டே மோதலாம். அந்த பயம் இருக்கட்டும், எடுறா என் மோதிரத்தை. இந்தாங்க மேடம், உங்க வக்கீல் என்ன பலார்னு அறிஞ்சிட்டாரு மேடம். அவர்கிட்ட என்ன மேடம் சொன்னீங்க? சொன்னாங்க ஃபர்ஸ்ட் என் கண்ணு முன்னாடி நிக்காம கிளம்பு முதல்ல. என்ன மேடம், என் வண்டியை நீங்களா வந்து இடிச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்களே? ஏ மேடம், பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம்னு சட்டத்துல இருக்கா? ஏய்,
நீ இப்ப போறியா இல்ல வக்கீலுக்கு கால் பண்ணுவா? போரு போரு, இரு கால் பண்ற. நான் கிளம்புறேன் மேடம். சீதா குட்டி, நிலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க வெளியே ஷாப்பிங் போயிட்டு வரீங்களா? அப்படியாடா தங்கம், நீங்க பயப்படலையா? தங்கம் அப்படிதான், எதுக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும். பாத்தீங்களா பாத்தீங்களா அவ என்ன பண்றான்னு? அவ போனதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அவகிட்ட? சொல்றேன், கூப்பிடுங்க. நிலா இங்க வா. பொறுப்பா வரேன். தாத்தா, நாங்க இப்ப எதுக்கு ஷாப்பிங் போனோம் தெரியுமா? தெரியலடா கண்ணு, எதுக்கு போனீங்க? போங்க தாத்தா, உங்களுக்கு எது கூட தெரியல. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியலையே. பாட்டி உங்களுக்கு தெரியுமா? இல்லடா செல்லம், பாட்டிக்கும் தெரியல. நாளைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. ஓ, இது கூட தெரியல உங்களுக்கு? அப்படியாடா செல்லம், சூப்பர்டா செல்லம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிலா. நாளைக்கு எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நீங்க கன்ஃபார்மா வரணும். நீங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணி கிஸ் பண்ணாதான் நான் கேக்கே கட் பண்ணுவேன். ஏண்டி, உன் பர்த்டேவுக்கு உன் தாத்தாவே தான் வரணுமா? அவர் வந்து கேக் கட் பண்ண சொன்னாதான் நீ கட் பண்ணுவியா? ஆமா. பாட்டியும் வந்துதான் எல்லாமே செஞ்சாங்களா? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. விடுமா, சின்ன பண்ணிட்டு போய் சண்டைக்கு நினைக்கிற. எனக்கும் பிடிக்கல, அவர் வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல, அவர் வர்றேன்னு சொல்றதே ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதுக்காக தான். நிலாவோட பர்த்டே பார்ட்டிக்கு அப்பா வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அத மட்டும் பேசுங்க. பாத்து விளையாடுமா? எப்ப பார்த்தாலும் இதே வேலையதான் திருவீங்களா? உங்க யாருக்கும் வேற வேலையே இல்லையா? கும்பல் கும்பலா கூடி தாத்தாவை என்ன பண்றது, அவருக்கு எப்படி விரட்டுறது, அவருக்கு எப்படி எல்லாம் சிக்கல் தர்றது, இதேதான் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? பாரு காவியா, நீ வாய மூடிட்டு பேசாம இரு. பெரியவங்க பேசும்போது குறுக்க குறுக்க எதுக்கு பேசிட்டு இருக்க? டே விஜய், இவங்க எல்லாம் பெரியவங்களாண்டா? பண்றதெல்லாம் சில்லறத்தனும், இதுல பெரியவங்களாம் பெரியவங்க. என்ன வாய் ரொம்ப நீளுது? என்ன ஒழுங்க போய் உன் வேலையை பாரு. இதுல எல்லாம் தேவையில்லாம நீ தலையிடாத. இப்ப என்ன
நாங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கோம்னு நீங்க போய் உங்க தாத்தாட சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? போங்க, போய் சொல்லுங்க, போங்க. இவ்வளவு நேரம் எனக்கு இந்த ஐடியா தெரியாம போச்சு. காவியா வா, பேசாம அப்பா சொன்ன மாதிரி தாத்தா கிட்டே போய் சொல்லிடலாம். ஓகேப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஏய் பட வா காவியா. ம், போலாம். ஏய் ஏய், சரி கேக்காம புரியா போ, விட்றா அவன. டேய் என்னடா, ஏன்டா அப்படி சொன்னே? அவன் உண்மையாவே போய் அங்க சொல்லிருவான்டா. ஏய் இல்லனா மட்டும் அவன் சொல்ல மாட்டானா? ஆக வேண்டிய விஷயத்த பேசு. இங்க பாருங்க, என் பொண்ணு பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு அவர் வரக்கூடாது. ஏங்கா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இவ்ளோ சீப்பா இருக்காங்க. தாத்தா பாட்டியை எப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க. ச்சே, ரொம்ப அவமானமா இருக்கு எனக்கு. எனக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. தாத்தா எவ்வளவு ஆசையா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. நிலா கூட அவரை புடிச்சுக்கிட்டு தாத்தா தாத்தான்னு எவ்வளவு ஆசையா கூப்பிட்டா, அத போய் தடுத்து நிறுத்தி அசிங்கப்படுத்தி. ச்சே, இதுல இவங்களுக்கு எல்லாம் என்ன லாபம் கிடைக்கும்? வேற என்ன, ஈகோ தான். தாத்தா பாட்டிய ஜெயிக்கணும், அதுக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு பர்த்டே விஷயத்துல கூட இப்படி பண்ணுவாங்க. இத இப்படியே விட கூடாது காவியா. தாத்தா எதுக்கு வந்தாரு? நிலா பர்த்டேக்கு கிஃப்ட் தரணும், கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கு தானே வந்தாரு. அத நம்ம செஞ்சு காட்டணும். நீங்க மாமா பாத்தீங்களா? தால சார், இந்த குட்டீஸ்ல எங்க சார் இருக்காங்க? மேடம், இந்த குட்டீஸ்ல எங்க இருக்காங்க? குட்டீஸ் ஆவது, கிட்டீஸ் ஆவது. யோ, யாரியா நீ? நான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி சார். குழந்தைக்கு பிறந்தநாள் சொன்னாங்க, அதான் சந்தோஷப்படுத்தலாமேன்னு இதை போட்டுட்டு வந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க போய் கேட்ல இருங்க, நான் கேக்க கொடுத்து விடுறேன், போங்க. கேக்ல எனக்கு வேணாம் சார, குழந்தைய ஒரு வாட்டி சந்தோஷப்படுத்திட்டு இந்த சாக்லேட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க சார், குழந்தைகிட்ட கொடுத்துருங்க, நான் வரேன் சார். ச்சே, வர வர வாட்ச்மேன் கூட நமக்கு கடத்து சொல்லிட்டு போறான். நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்ச. விடுமாமா, நம்ம ஆக வேண்டிய வேலை பார்ப்போம். உமா, நீ போய் நிலாவை கூட்டிட்டு வாமா. நீ கேக்கடுத்துட இருக்கும் பாருங்க. போட்டி இருக்கு நிலா. ஆமா, நீ எங்க நிலாவை கூப்பிட்டு கேக் கட் பண்ணிடலாம். என்ன கிஃப்டா இருக்கும்? இந்த தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ தாத்தா. ஓகேடா, ஓபன் பண்ணி பாரு. பாரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. அப்போ கேக் விட்டுவோமா? ஆமா சீதா, போய் அந்த கேக் எடுத்துக்கோ. சரி.
ப்ராமிஸ் பண்ணத மறந்துட்டீங்க. என்னமா? கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி இங்க என்ன தரணும்? ஓ, அதுவா? தாத்தா, உங்க போன் கொடுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். அங்க இருக்கு பாருங்க. டேய், நீயும் வாடா, செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆ, சரி தாத்தா. தாத்தா ரெடியா? ஆ, ரெடிடா. ஆ, ஆக்ஷன். ஓகே தாத்தா. இப்போ ஓகேவா? இப்போ கேக் கட் பண்ணலாமா? ஹாய், நீங்க யாரு? டேய், நானா, வக்கீல்ரா. வக்கீலா? எங்க தாத்தா தான் வக்கீலு, நீங்க கிடையாது. டேய், உங்க தாத்தா கிட்ட நான் ஜூனியரா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்டா. ஓ, அப்படியா? அப்படினா ரைட் தான், வாங்க வாங்க. நீ சாப்பிடு. என்ன வேணுமா? இல்லடா, எனக்கு பணியாரம் பிடிக்கும். இருந்தாலும் நீ சாப்பிடு. வேணும்னா வேணும்னு கேட்க மாட்டியா? திங்கறத இப்படி கண்ணு வச்சு பாக்காத. இந்த புடி கேட்க மாட்டியா? தேங்க்ஸ் டா. சார், பாப்பா உக்கருப்பா, உக்கரு. ஆ சிதா, நான் சொன்னேன், என்கிட்ட புதுசா சேர்ந்திருக்கிற ஜூனியர் தம்பி தான். பேரு சூர்யா. அம்மா, வணக்கம். வணக்கம். சாப்பிட்டீங்களா தம்பி? பாட்டி, நான் தான் பணியாரம் கொடுத்தேன். தம்பி, நான் உங்களுக்கு ஒரு பிளேட்ல பணியாரம் எடுத்துட்டு வந்து தரேன், அதை சாப்பிடுங்க. இல்லம்மா, அதெல்லாம் வேணாம். மொத தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் கொண்டு வரேன், சாப்பிடு. இதுதான்ப்பா என்னோட அன்பான குடும்பம். இதுல லேட்டஸ்டா வந்து சேர்ந்திருக்கிற ஜூனியர் மார்க் வந்தான். ஓ, ஏமா, அதாவது மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டா அப்புறம் ஏமா இப்படி கொலவெறியோட அழியிற? அதெல்லாம் சரிமா. இத்தனை வீட்டுல அவன் எந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சமந்தபுளூர்ல தான் இறங்கினான் தாத்தா, ஆனா எந்த வீட்டுக்கு போனான்னு தான் தெரியல. இருங்க, நான் போய் எந்த வீட்டுல இருக்கான்னு விசாரிச்சுட்டு வரேன். கவ்யா, கவ்யா, கொஞ்சம் இருமா. இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ற? மோதிரத்தை தான் திருப்பி கொடுத்துட்டான்ல. என்ன தாத்தா, நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் லேசா அவனோட வண்டியை இடிச்சதுக்கு என்னோட அரப்பாவன் மோதிரத்தை சீட்டிங் பண்ணி என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போனான்.
அவனை எப்படி நான் சும்மா விடுறது? இருங்க நான் வரேன். இரு இரு, சாப்பிட்டு போடி. பாட்டி அதெல்லாம் வேணும். பாடி காவியா, என்னங்க இவ என்ன இப்படி கத்திட்டு போறா? நேத்து சொன்னல இவகிட்ட இருந்து எவனோ ஒருத்த மோதிரத்தை புடிங்கிட்டு போயிட்டானா. அப்புறம் என் ஜூனியர் அனுப்பிச்சு அவன் அவனை ரெண்டு தட்டு தட்டி அவங்க கிட்ட இருந்து மோதிரத்தை புடிங்கிட்டு வந்தான். இப்போ அந்த மோதிரத்தை புடிங்கிட்டு போனவன் இந்த பிளாட்டுக்கு வந்திருக்கானா? அவனை போய் புடிச்சிட்டு வரன்ட்டு போயிட்டு இருக்கா. ஓஹோ, என்னம்மா எல்லார் வீட்டு கதவையும் தட்டி கண்டுபிடிச்சிட்டியா? எந்த வீட்லயும் இல்ல தாத்தா. அவன் எங்கதான் போயிருப்பான்? அவன் இங்கதான் எங்கயாவது இருக்கணும். தாத்தா, இது யாரோட ஷூ? தாத்தா, இது உங்க ஜூனியரோட ஷூ. ஷூ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாமா, நேத்து நீ பாத்திய சூர்யா அந்த தம்பியோட தான். அம்மா, எங்க இந்த சூர்யா பையல காணோம்? சூர்யா மாட்டிக்கிட்டேன். சூர்யா, சூர்யா, சூர்யா சார், இதோ வரேன் சார். இங்கதான இருக்க போற நீ? உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. ரொம்ப சாரி சார், அது ஏதோ கோவத்துல தெரியாம. அதான் சொல்லிட்டியப்பா, விடு. சீதா, இவனுக்கு ஒரு டீ போட்டு கொடு. சரிங்க, பாத்துக்கலாம். காவியா கொஞ்சம் கோவக்காரி தான், ஆனா பாசக்காரி. முதல்ல இப்படிதான் தாம் தூம்னு குதிப்பா, அப்புறம் சரியாயிடுவா. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஓகே சார். ஆமா, இப்ப ஒரு கேஸ் சம்பந்தமா டீடைல்ஸ் எடுக்க சொன்னேன், எடுத்தியா? பாத்துட்டேன் சார், ஃபைல்ல தான் சார் இருக்கு, நான் எடுத்து கொடுக்குறேன். என்ன சீதா இப்படி பாக்குற? இப்போ கீழ என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? நம்ம சக்தி பாத்தேன். நானும் கீழே என்ன நடந்துச்சுன்னு இங்க இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். அப்போ என் பஞ்சு டெல்லாக்கெல்லாம் கேட்டியா? கேட்டேன் கேட்டேன். ஏங்க, நீங்க எங்கேயாச்சும் படிச்சது பார்த்ததையெல்லாம் வச்சுக்கிட்டு ஓவரா வசனம் பேசிட்டு வந்துட்டீங்க. பாவ சக்தி, பச்சை மண்ணு, அவன் போய் எப்படி பேசுவான்? கரெக்ட் பாட்டி. என்னடா அப்படி பேசுற? உனக்காக நாங்க உயிரை கொடுத்து நரம்பு புடைக்க பேசிட்டு வர்றேன், நீ என்னடா புசுக்கு இப்படி பேசிட்டியாடா? அவனை விடுங்க, நானே சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம அதுல ஆஜராகிறீங்க? அப்படி இல்ல சீதா, இவனுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும்ல. ஏதோ தூங்கணும், எழுந்தோம், சாப்பிட்டோம்னு இருந்தானா, அப்புறம் இவனுக்கு ரொம்ப சீக்கிரமாவே போர் அடிச்சு போயிடும். அதெல்லாம் சரிதாங்க, அதுக்காக எடுத்த எடுப்புலயே அவனை கொண்டு போய் பேச்சு போட்டியில சேர்த்து விடுவீங்களா? பாவங்க, அவன் ஸ்கூல் வாசலையே மிதிக்காதவன்,
படிப்புனா என்னன்னே தெரியாது. அவனை போய் போட்டியில கலந்துக்க சொன்ன அவனால எப்படி முடியும்? பாட்டி, சூப்பர் பாட்டி, இனிமே நான் உங்க டீம். டேய், உன்னை உதைக்கணும்டா. உங்களை உதைக்கணுங்க? என்னது? சாரிங்க, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். சரி, அதை விடுங்க. சக்திக்கு இந்த போட்டியெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவன் பேச்சு போட்டியில பேசுவான், பேசி ஜெயிப்பான். இத நான் ஒரு சவாலாவே சொல்றேன்டா. அவர் பாட்டுக்கு இந்த பையனை ஜெயிக்க வைப்பேன் சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு அதுவே தான் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லனா அப்படியே குளோபல் வார்மிங் மாதிரி என்ன சொல்யூஷன் யோசிச்சிருப்ப? அப்புறம் அந்த ஆள் தான் ஏதோ உளறிட்டு போறாருன்னா அதை போய் பெரிய விஷயமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இதுக்கு நாம ஏதாவது செஞ்சே ஆகணும், இல்லனா இங்க யாருமே நம்மள மதிக்கவே மாட்டாங்க. சரி, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். மச்சான், என்னைய உங்க அப்பா எதை சொன்னாலும் சவால் விடுறாரு. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, ஒரு எபிசோடுக்கு ஒரு வாட்டி சவால் விடணும்னு ரூல்ஸ் போல இருக்கு, அதான் முடியல. சரிங்க, இப்போ என்ன பண்றது? அத பேசுவோம். சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு காட்டிருக்காரு. பத்தாததுக்கு இந்த தடவை புதுசா ஒரு பையன் வேற இருக்கான். அவனுக்கு முன்னாடி சீன் போடவே ஏதாச்சும் செஞ்சாலும் செய்வாரு. அது எப்படி மலரே? மாமா கட்டாயம் பண்ணுவாரு. அவருக்குதான் இங்கிலீஷ் நல்லா தெரியுமே. இப்ப என்ன பண்றது? இந்த அபார்ட்மெண்ட் காரங்க கிட்ட சொல்லி போட்டி நடக்க விடாம கேன்சல் பண்ணி விட்டுருவோமா? உமா, சூப்பர். ஏய், உமா சொல்றது சூப்பர் ஐடியாவா இருக்குல்ல? போட்டினு நடந்தா தானே அவன் கலந்துக்குவான். டேய், எனக்கு புரியல, என்னடா இது? அவருக்கு பயந்துட்டு இதெல்லாமா பண்ணணும்? அதுவும் இல்லாம இந்த வாட்டிதான் நம்ம பசங்க ரொம்ப ஆர்வமா ஆசையா தானாவே முன் வந்து பேசுறேன் கலந்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமாக்கா, அக்கா சொல்றதும் உண்மைதான். சரி, இப்போ என்னதான் பண்றது? ஏப்பா, நீங்க ஏதாவது பண்ணி தொலைங்கப்பா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஏய், நல்ல மாட்டியா தாத்தா? தாத்தா, தாத்தா ப்ளீஸ் தாத்தா. ரெண்டு நிமிஷங்க, உங்ககிட்ட பேசணுங்க. நீங்க யாரு முதல்ல? அப்போல இருந்து பின்னாடியே வரீங்க? ஆமாங்க, உயிர் போனா நிழல் பின்னாடி தானங்க வரும். என்னது? ஆமாங்க, நீங்க தாங்க என்னோட உயிர். உங்ககிட்ட எப்படியாச்சும் சொல்லிடணும்னு 33 நாளா உங்களை டெய்லி ஃபாலோ பண்றேங்க. 33 நாளாவா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் உங்களை பார்த்துருக்கேங்க. நீங்க என் பக்கம் திரும்பவே மாட்டீங்க. ப்ளீஸ்ங்க, இந்த மாதிரி ஒரு பையன் மருமகனா அமைய உங்க அம்மா அப்பா எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஹலோ, யார் நீ முதல்ல வந்த? நீதான் என் உயிருங்கிற மருமகங்கிற. ஒழுங்கா ஓடிடு, உன்னை எனக்கு யாருன்னு கூட தெரியாது. உங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்குவோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டு லைஃப் ரன் பண்ணுவோங்க.
ஐயோ ஹிம்ச பண்றானே. இவனா இவன்கிட்ட சொல்றதா வேண்டாமா? வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். என்ன பிரச்சனைங்க? நல்ல வேளை சூர்யா நீ இங்க வந்த. இந்த பையனை எனக்கு யாருன்னு கூட தெரியல, பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்றான். அப்படியாப்பா? ஆமா ப்ரோ, எனக்கு இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 33 நாளா ரொம்ப சின்சியரா ஒன் சைடா லவ் பண்றேன் ப்ரோ. 33 நாளாவா? வாவ், கிரேட். ஏங்க இந்த காலத்துல 33 நாளா ஒருத்தன் ஒரே பொண்ணு லவ் பண்றானா? அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே ஓகே, கூல் கூல். உன் காதல் கதைய நீ மேல சொல்லுப்பா. ஆசம் ப்ரோ, ஒரு மாசமா இவளுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், தெருப்பு பிடிக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இதுக்கிடையில உனக்கு ஒரு நல்ல கண்டக்டரா பார்த்து உனக்கு கண் பார்வை சரியாக்குன்னு செக் பண்ணிக்கலாம்ல ப்ரோ. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்தா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருப்பியாரா? உலகத்துல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீன் போடக்கூடாதுன்னு பேசுறத பத்தியா? இதுக்கு பேரு AI டெக்னாலஜி, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் இனிமே உலகத்தோட ஃபியூச்சர். முதல்ல பதில் சொல்லுங்க. நிலா எம்பா அவ்வளவு தூரமா இருக்கு? ஏய் இல்லையே, நிலா பக்கத்துல தானே இருக்கா? ஐயோ அப்பா, நான் இல்லப்பா, வானத்துல இருக்குல்ல அந்த நிலா. ஓ அந்த நிலாவா? ஆமாப்பா. அது ரொம்ப தூரமா இருக்கா? அதாவது காம்படிஷன்ல என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்க சொன்னா நீங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல, இவதான் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துக்கறேன். நீங்க போய் டின்னருக்கு ஏதாவது சமைங்க போங்க. ஏய் இதுக்கு ஆன்சர் தெரியலங்கறதால என்ன சமைக்க சொல்றியா? இதெல்லாம் டூ மச் ஆமா. ஒரு நாள் சமைச்சா ஒண்ணு குறஞ்சிர மாட்டீங்க, போங்க. போறேன். ஜூனியர் அது நான் மட்டும்தான், அவன் இந்த சூர்யா தான். ஆமா, உன்னெல்லாம் போலீஸ் எப்படிடா விட்டாங்க? அடியே நான் ஒண்ணும் உன்ன மாதிரி வேலை இல்லாமலும் இல்ல, வெட்டியா சுத்திக்கிட்டும் இல்ல. நான் ஒரு வக்கீல். இந்த சில்ற மேட்டர்ல எல்லாம் போலீஸ் கிட்ட பேசி வெளியே வர தெரியாது எனக்கு. டேய் என்ன பத்தி தேவையில்லாம கமெண்ட் பண்ண, அப்புறம் நான் கெட்டுக்கிட்ட வார்த்தையில பேசிருவேன் சொல்லிட்டேன். அது உன் இஷ்டம், ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு போயிட்டு இருந்தேன். தேவையில்லாம நீ என்ன வந்து சீண்டிட்டல,
இனிமே நானும் அமைதியா இருக்க போறது இல்ல. நீ போற இடம் எல்லாம் வந்து நானும் குடைச்சல் குடுப்பேன், அப்ப என்ன பண்ணுவ? அப்படியா, குடைச்சல் கொடுக்க போறியா? ஆமா, அதுக்கு நீ முதல்ல எங்க தாத்தா கிட்ட வேலைக்கு இருக்க போறியான்னு பாரு. ஹே, பாக்கலாண்டி, மிஸ்டர் மார்க்கண்டியனோட ஜூனியர் எப்பவுமே நான் தான், இந்த சூர்யா தான். உன்ன வேலைய விட்டு தூக்கி காட்டுறண்டா. ஹேய், அதையும் பாக்கலாண்டி. ஏய், ஏன் இவங்கிட்ட தேவையில்லாம வம்பு வளர்க்குற? ஏன் என்ன, அப்படியே கிழிச்சிருவானா? அப்படி இல்லடி, நல்ல பையனா தானே இருக்கான். அப்படியா, அப்ப முதல்ல நீ போய் அவனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. இந்த நேரத்தில் யார் கால் பண்றா? ஹலோ, ஹலோ, மார்க்கண்டியனுங்களா? ஆமாங்க, நீங்க? ஐயா, நான் திருநெல்வேலியிலிருந்து வலிநாயகம் பேசுறேன். நீலகண்டன் ஒருத்தர் உங்களுக்கு நண்பர்களா? ஆமா. ஏ, நீலகண்டன் என் ஃப்ரெண்டு தான். ஆமா, என்னாச்சு? ஐயா, ஊருக்கு வந்த இடத்துல அவருக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. ஐயோ, என்னாச்சு? ஐயா, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். திருநெல்வேலி ஜிஹெச்ல சேர்த்திருக்காங்க. உங்ககிட்ட தகவல் சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். வச்சிருந்தாங்க. என்னடா சக்தி, இங்க தனியா உட்கார்ந்திருக்க? ஆமா, வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்னடா குரல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, பேசுறது ஒரு டைப்பா வேற பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. ஹலோ மிஸ்டர் பெரிய மனுஷா, ரொம்ப சீன் போடாதீங்க. ஆமா, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? தாத்தா வெளியூர் போயிட்டாரு. அது சரி, அதுக்கு என்ன? போட்டிக்கு எனக்கு யார் சொல்லி கொடுப்பா? எல்லாருமே படிக்கிறாங்கல்ல, அவர் பாட்டுக்கு சும்மா இருந்த என்ன, போட்டியில சேர்த்து விட்டு போயிட்டாரு. எனக்கு தானா படிக்க தெரியுமா? தமிழே தெரியாது, நான் எப்படி இங்கிலீஷ் படிக்க முடியும்? எங்க காட்டு. டேய், இந்த டாபிக் தானா? ஓ, அதான் டல்லா இருக்கியா? ஆமா, பேசாம நான் போய் அன்னைக்கு பேர் குறிச்சாரு அவர்ட்ட போய் என் பேரை நீக்கிருங்கன்னு சொல்ல போறேன். டேய் டேய், அதெல்லாம் பண்ணாதடா. பண்ணாதனா? தாத்தா வேற எப்போ வருவாரோன்னு தெரியல. ஸ்டேஜ்ல ஏறி பேச முடியாம அசிங்கப்படுறதுக்கு பதிலா அங்க போகாமலே இருக்கலாம்ல. ரொம்ப தெளிவா தான்டா யோசிக்கிற. ஆனா கவலைப்படாத, தாத்தா இல்லைன்னா நான் உனக்கு சொல்லி தரேன். டேய், நீ மொட்டை மாடியில வந்து வெயிட் பண்ணு, நான் அங்க வந்து உனக்கு சொல்லி தரேன். எப்படி? இப்பவா? ஆமாண்டா, இப்பதான். நீ பாட்டி செல்போன் எடுத்து வச்சுக்க. ஒருவேளை என்னால வர முடியலனா இந்த பாரு, ட்ரிங் 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 போன்லயே சொல்லி தரேன். எப்படி? நிஜமாவே கட்டு போனே? ஹே சத்தியமாடா, நான் உனக்கு கண்டிப்பா சொல்லி தரேன்டா. ஆனா இப்படி காட்டு போன மட்டும் சொல்லாத. அப்படி கூப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? சொல்லிருந்தா உனக்கு வேற பேர் வச்சிருப்பல்ல. நீ ஆணியே புடுங்க வேண்டாம், காட்டு போன மட்டும் கூப்பிடாத. அப்ப வேற எப்படிதான் கூப்பிடுறது? நீ என்னோட மகன்டா, உன் வாய் நிறைய என்ன அப்பான்னு கூப்பிடணும். சொல்லுங்க, நான் உன்னை என்ன கூப்பிடணும்? அப்பா. நிலா, வாமா உட்கார் வா. அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. சரி, நீ போனா வர. இல்ல, இப்பவே கூட்டிட்டு வர சொன்னாங்க. எனவோ அப்பான்னு சொல்ல வந்த. ஹலோ, இவர் என்னோட அப்பா. ஹே நிலா, நான் அவங்கிட்ட அப்புறமா பார்க்கலாம்னு சொல்ல வந்தேன், அதத்தான் அவன் சொல்றான். ஓ, அப்படியா? சரி சரி, வாப்பா போலாம். சரி சக்தி, அப்புறமா பார்க்கலாம். ம், பை.
ஹலோ, டேய் டேய் சக்தி, என்னால அங்க வர முடியல. நான் சொல்றத நீ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. பண்ணிட்டேன். நைட் எல்லாம் தூங்கும்போது மனசுக்குள்ள ஓட்டி ஓட்டி பார்க்கணும். ஓகேயா? சரி சொல்லு. வந்துட்டீங்களா? என்னங்காச்சு? நீல அண்ணா இப்ப எப்படி இருக்காரு? இல்ல சீதா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் நல்லாதான் இருக்கான். ஓ, குணமாயிட்டாரா? அப்படி இல்ல, அவனுக்கு ஹார்ட் அட்டாக். அவன் திருநெல்வேலியில அட்மிட் ஆயிருக்காங்கிற நியூஸ் எல்லாம் பொய். அவன் நல்லாதான் இருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் தான் அவ்வளவு தூரம் போய் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? அப்ப அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணது யாரு? வேற யாரு? நாம பெத்த பசங்க வேலையா தான் இருக்கும். அவனுங்க எதுக்குங்க பண்ணணும்? உங்களை எதுக்கு அவ்வளவு தூரம் அலைய விடணும்? அது தெரியல சீதா. மொத்தத்துல அவங்களுக்கு என்ன டயர்ட் ஆக்கணும், அவ்வளவுதான் அவனுங்களோட நோக்கம். எனக்கும் அவனுக்கு தான் பண்ணானுங்களான்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி சில்லற வேலைய வேற யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. எவ்வளவு பட்டாலும் ஏன் இவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது? விடு விடு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? நீ கொஞ்சம் காபி போட்டு எடுத்துட்டு வாயே. சரிங்க. தாத்தா வந்துட்டீங்களா? ஆமாண்டா ஆமாண்டா, இப்பதான் வந்தேன். நீங்க போனதுல இருந்து தாத்தா எங்க தாத்தா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சரிங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடி ஏத்த போறாங்க தாத்தா. சுதந்திர தின பேச்சு போட்டி நடக்க போகுது. பாத்தண்டா, சும்மா இருந்த பேர் கொடுக்க வச்சுட்டு நீங்க பாட்டு போயிட்டீங்களே. டேய் சாரிடா, திடீர்னு ஒரு அவசர வேலையா கிளம்ப வேண்டியதா போச்சு. சரி சரி, நீ போட்டியில கலந்துக்க வேண்டாம், விடு. யாராவது கேட்டா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிறேன். அடுத்த வாட்டி ஏதாச்சும் வரும், அப்ப பாத்துக்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் சுதந்திர தின விழா தொடங்க இருப்பதால் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி முடியாம போயிடுச்சே. சக்தி வேற ஆர்வமா இருக்கான், நானே அவனை ஏமாத்திட்டேன் போல இருக்கு. எங்கப்பா அந்த புது பையன்? ஏதோ பேச்சு போட்டில பெருசா பேசி கிளிக்கிற மாதிரி பேர் கொடுத்தான். ஆளைய காணோம். அவன் பயந்துட்டு எங்கேயாவது ஓடி போயிருப்பான் மச்சான். இவர் திமுருக்கு இவர் பாட்டுக்கு பேர் கொடுத்தா அந்த பையனால தாங்க முடியுமா? சில பேரே நம்மள தோக்கடிக்கிறதுக்கு வேற யாரையோ சின்ன பசங்களுக்கு கொம்பு செய்ய விட ஆசைப்படுறாங்க. ஐயோ பாவம், போனா போகுது. வாங்க வாங்க. தாத்தா, இன்னைக்கு நானும் காவியாவும் தான் இந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ண போறோம். சூப்பர்ரா. கலக்குங்க கலக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சில மணித்துளிகளில் நமது அபார்ட்மெண்டின் சார்பில் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. சிறப்பு விருந்தினராக டிஐஜி சகுந்தலா அவர்கள் வருகை தர இருக்கிறார். இன்னும் சில வினாடிகளில் அவர் இங்கு வர இருப்பதால் அனைவரும் அவரவர் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்கு நமது அபார்ட்மெண்டில் E6 பிளாக்கில் வசிக்கும் காவியா மற்றும் விஜயை மேடைக்கு அழைக்கிறேன்.
அப்போது இருவரும் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவார்கள். காவியா, காவியா, இந்த சுதந்திர தின கொண்டாட்ட சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நமது அபார்ட்மெண்ட் சார்பில் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். நிகழ்ச்சி நிரல் முதலில் கொடியேற்றுதல், தேசிய கீதம் பாடுதல், அடுத்ததாக பேச்சு போட்டி, பரிசு வழங்குதல். டிஐஜி சகுந்தலா அவர்களை வரவேற்கல். நமது சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஜனகணமன அதிநாயக ஜய ஹே, பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா, திராவிட உத்கல வங்கா, விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா, உச்சல ஜலதி தரங்கா, தவ சுப நாமே ஜாகே, தவ சுப ஆசிஷ மாங்கே, காஹே தவ ஜயகாதா, ஜனகண மங்கள தாயக ஜய ஹே, பாரத பாக்ய விதாதா, ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. எல்லாரும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, அபார்ட்மெண்ட் சார் சேர்ந்த குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே அழகா வந்து பேசிட்டு போனாங்க. இப்போ நம்மளோட நடுவர் அவர்கள் அவங்க பேசி முடிவு பண்ணி யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ், யாரு செகண்ட் பிரைஸ், யாரு தேர்ட் பிரைஸ் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். இப்போது பரிசளிக்கும் நேரம். நம்ம டிஐஜி மேடமும் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர்களும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதன்படி தேர்ட் பிரைஸ் கோஸ் டு பிரியங்கா. அடுத்ததாக இப்போ செகண்ட் பிரைஸ் கோஸ் டு நிலா. நிலா, போ நிலா. ஏய் நிலா, போமா? போ. ஏய் நிலா, போய் வாங்க, போ, போய் பிரைஸ் வாங்க, போ. ஏய் நிலா, போ. நிலா, எனக்கு செகண்ட் பிரைஸ் வேண்டாம். ஏய் அது பாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், போய் வாங்க, போமா? நிலா, போமா, வந்தலாம், செல்லம், போடா, செல்லம், போ, போ, போ. நம்ம எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் வாங்க போறான்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு ஏமா. மேடம் ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லுங்க மேடம். Goes to Shakti. Hey, Shakti, stage ikva. போடா போடா. டேய் பரிசு வாங்கிடுடா. ஃபர்ஸ்ட் பிரைஸ்.